ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்காரு. ட்ரம்ப் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் ஒரு தலைப்பட்சமாக செய்திகள் வருது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு. ஒழுங்கு நடைமுறைகள் குறித்து நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக ட்ரம்ப்போட உதவியாளர் ஒருத்தரும் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் கூகுள் தேடுதளம் அரசியல் சார்பற்று வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும், எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய கொள்கைக்கும் ஆதரவு அளிக்கல அப்படின்னும் கூகுள் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்ல பத்திரிகையாளர்கள் கிட்ட ட்ரம்ப் பேசும்போது பலரையும் கூகுள் தங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, இது ரொம்பவே கடுமையா கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் பத்தியும் கூட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த நிறுவனங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும், அதிகப்படியான புகார்கள் வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிக்கல. ட்ரம்ப்போட மூத்த பொருளாதார ஆலோசகர் கிட்ட கேட்டப்போ நிர்வாகம் இது குறித்து கவனிச்சுட்டு வருவதாகவும், இதை ஒழுங்குபடுத்த வேண்டுமா இல்லனா சில விசாரணைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கவனித்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. எதிர்மறையான செய்திகளையும் வலதுசாரி செய்திகளையும் கூகுள் முதன்மைப்படுத்துவதா ட்ரம்ப் தன்னுடைய ட்விட்டர் தளத்துல தெரிவிச்சிருக்காரு. ஆனா தங்களுடைய தேடல் விளைவுகளுக்கு அரசியல் பாரபட்சம் இருப்பதா கூறப்படும் குற்றச்சாட்டை கூகுள் மறுத்திருக்காங்க. அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய வலைதளங்களுக்கும் அவங்களுடைய தேடலுக்கானவற்றை மட்டும்தான் கூகுள் முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் பதில் அளிக்கல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ நம்ம ஊர்ல சோசியல் மீடியாக்கள்ல தனிநபர்களுக்கு எதிராக அவதூறான செய்திகளை பரப்புவோரை ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வகையில இணையதள குற்றங்களை தடுக்கவும் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாக்களோட ஆதார் நம்பரை இணைக்கணும் அப்படின்னு, இதை கட்டாயமாக்கணும் அப்படின்னும் சென்னையை சேர்ந்த ஆண்டனி அப்படின்றவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொது மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்போ ஃபேஸ்புக்ல ஒருத்தவங்க தப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க மேல நம்ம கேஸ் போட்டோம்னா ஃபேஸ்புக் நிறுவனம் அவங்களுடைய விவரங்களை தர மறுத்துட்டாங்க. சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான புகார்கள் வந்துட்டே இருக்கும். 2016ல இருந்து 2018 வரைக்கும் 1940 புகார்கள் தொடர்பான விவரங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியாக்களுக்கு லெட்டரும் அனுப்பிச்சோம். அதுல 484 புகார்களுக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டரோட ஐபி அடையாள எண்ணை அந்த நிறுவனங்கள் வழங்கினாங்க. அதோட அடிப்படையில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா சில கேசஸ கண்டுபிடிக்கவே முடியல. அதனால இந்த மாதிரி இணையதள குற்றங்களை தடுக்க புதிய விதிகளை உருவாக்க ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாக்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறை தீர்ப்பாளரை அந்தந்த நிறுவனங்கள் தனியா நியமிக்கணும். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி யாருமே நியமிக்கப்பட்டதா தெரியல. இந்த வழக்குல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரி நிறுவனங்களை எதிர்மனுதாரர்களா சேர்த்த நீதிபதிகள் இணையதள குற்றங்களை தடுக்க ஏதுவா வழக்கு ஆவணங்களை புலன் விசாரணை அமைப்புகளுக்கு கொடுக்க மறுக்கிறது ஏன் அப்படின்னும், இதுவரைக்கும் குறை தீர்ப்பாளர்களையே இன்னும் இந்தியாவில நியமிக்கவில்லை அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது தொடர்பா சமூக வலைதள நிறுவனங்கள் 3 வாரத்துல பதிலளிக்க நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த கட்சியில் தான் நான் இருந்தேன். அங்கே வந்திருக்கேன் நான். நடராஜன் ஐயா இறப்புக்கு வந்தாங்களே, வந்து ஏன் 5 நாளைக்கு முன்னாடியே போனாங்க. காரணம் என்ன, தினகரனுடைய கம்ப்ளைண்ட் ஓவராக வந்துச்சு, அதை கோபத்தில் போயிட்டாங்க. அவருடைய பிளான் சின்னமாக உள்ளே வச்சு எல்லாத்தையும் காரியத்தை முடித்து சின்னமாக மேலே அனுதாபத்தில் முதலமைச்சர் ஆயிடணும்.